நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ். மல்டிநேஷனல் கம்பெனினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இது வந்து அவங்களுடைய தாய் நாடு, ஹோம் கண்ட்ரி மீன்ஸ் அவங்களுடைய தாய் நாடு. அதை தாண்டியும் வேற நாட்டில் அவங்களுடைய கண்ட்ரியுடைய கம்பெனியை எங்கே ஆரம்பிச்சு அதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை இங்கே அவங்களுடைய மூலதனம் மூலயமா நடத்துனாங்கன்னா அதுக்கு பேர் தான் எம்என்சி. இந்த எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனியை இன்னும் ரெண்டு பேரில் சொல்கிறோம், டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன் ஆர் மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி வந்து எம்என்சி உருவாக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீரியடில் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பித்தாங்க. நம்ம பார்த்தோம் எம்என்சி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்ம சொல்கிறோம். அதுடைய நம்ம நாட்டில் அவங்களுடைய கம்பெனியை 1920s ஆரம்பித்து அவங்களுடைய நம்மளுடைய நாட்டில் இருக்க ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டரை 1950s இங்கே ஆரம்பிச்சாங்க. நிறையா எம்என்சிஸ் இப்போ முக்கியமாக எந்தெந்த எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸில் இருக்குன்னு பார்த்தோன்னா, யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்த ஃபோரில் தான் அதிக அளவு எம்என்சிஸ் வேறு நாடுகளில் செயல்பட ஆரம்பிக்குது. அதிக அளவு எம்என்சி யாருடையது இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அமெரிக்கன். இது ஒன்றாவது தான் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவஸ்டின். மொத்தமாக 15 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனலில் 11 வந்து அமெரிக்காவுடையது. 1971 பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் கார்ப்பரேஷன் 52%, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எம்என்சியில் அமெரிக்காவுக்கு வந்து 52%, பிரிட்டனுக்கு 14.5%, இது எல்லாமே ஒன் மார்க் தான். ஃப்ரான்ஸ் வந்து 5%, ஜெர்மனி 4.4%, ஜப்பான் 2.7% இருக்கு. இந்த 1969 பார்க்கும்போது அதிக அளவு எம்என்சி மூலயமா அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. எவ்வளோ டாலர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது $140 billion க்கான குட்ஸை உருவாக்கியிருக்கு அமெரிக்கா எம்என்சி. இந்த அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து நம்மளுடைய ஏஷியா கண்ட்ரீஸ்லேருந்து 34%, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து 22% ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எம்என்சி மூலியமாக நம்ம நாட்டில் அதாவது மற்ற கண்ட்ரீஸோடைய பெஸ்ட் பிரெயினை யூஸ் பண்ணி அந்த நாட்டுடைய வளங்களை எடுத்துக்கிறாங்க எம்என்சி. எம்என்சியால் மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவனுடைய டெவலப்மெண்ட்டையும் உருவாக்கிக்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மூலயமா அந்த நாட்டுடைய வளங்களையும் எடுத்துக்கிறாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புதிய ப்ராசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எம்என்சிஸ் இங்கே எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்க்கும்போது, லிபரலைசேஷனுக்கு அப்புறம், லிபரலைசேஷனாக யார் வேணாலும் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணலான்னு கிடைச்சதுக்கப்புறம் 1980 12,760 ஃபாரின் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் மூலயமா 40 இயர்ஸ்க்கு 1948 1982 அப்படின்ற 40 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்லாம் உருவாக்குனாங்க. லிபரலைஸ்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மூலயமா July to August 1991 நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் செயல்பட ஆரம்பிச்சுது. ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி, எம்என்சி அதிக அளவு உருவாக்குறதுக்கு காரணம் என்ன இருந்துச்சுன்னா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி, மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ், ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டிஸ், டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ், ப்ராடக்ட் இனோவேஷன். அதிக அளவு நம்மளுடைய பவுண்டரிஸ் இருந்ததுனால வேற கம்பெனிஸ் இந்தியாவில் செயல்பட ஆரம்பிச்சுது. நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பிளேசஸ் கிடைக்கிறதுனாலையும், ஃபினான்ஷியலாக அவங்க கொடுத்தாலும் அந்த இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜிக்கலும் இருந்ததுனாலையும், நிறைய புதிய புதிய பொருளை உருவாக்குறதுனாலையும் எம்என்சிஸ் வேகமாக உருவாக ஆரம்பிச்சுது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, எம்என்சினால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது, நம் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குற அதே குவாலிட்டியான குட்ஸை உருவாக்குனாலும் அதை கம்மியான விலைக்கு விற்கிறது, ப்ரைஸை கம்மி பண்ணி பர்ச்சேசிங் பவரை கன்சியூமர்ஸ் அதிகப்படுத்தினாங்க, டாக்ஸ் வேரியேஷன் காமிக்க ஆரம்பித்தாங்க, லோக்கல் அதாவது நம்ம நாட்டுடைய எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை அவங்களோட கார்பரேட்ஸில் அதிக அளவு உருவாக்குனாங்க, அதனால நம்ம நாட்டுடைய வளங்கள் குறைய ஆரம்பிச்சுது. நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் திரும்ப திரும்ப நிறைய
ப்ராடக்ட்ஸ் அதாவது பொருளை உருவாகி ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்வரான்மெண்ட் பாதிக்கப்பட்டுச்சு. எம்என்சிஸ் அதிகமானதுனால சின்ன சின்ன கம்பெனிஸ்னால அவங்களை செயல்பட முடியல. எம்என்சிஸ் அவனுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி நம்ம நாட்டுடைய வளங்களை அதிக அளவு பயன்படுத்தலாம்.